வணக்கம். வளமான இந்த நல்ல நாளுக்கு நன்றி. நம்ம சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனலையும் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல் நம்ம சேனல் துவங்கப்பட்டு 10 மாதங்கள் நிறைவடைந்து விட்டது. இந்த நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து உள்ளே வந்திருக்காங்க. நம்ம பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சி ஒரு நல்ல லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டுது. தொடர்ச்சி வாட்ச் பண்ணிவிடுவாங்க. எல்லா நேரமும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்து வந்துட்டுருக்கோம். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். தினசரி நம்ம கமாடிட்டி மார்க்கெட் என்எஸ்சி மார்க்கெட்டில் தெளிவாக வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்து வந்துருக்கோம். அதெல்லாம் சார்ட் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து வந்துருக்கோம். ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக தொடர்ச்சி நம்ம தொடர்பு கேட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ எதுக்காக நம்ம போடுறோம்னா, இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வர்ற மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க, அதாவது ட்ரேடிங் உள்ளே வரவனும் புதுசாக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான வீடியோ. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கிங்க. புதுசாக வர ட்ரேடர்ஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நிறைவடைஞ்ச ஒட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கோர்சஸில் கமாடிட்டிலேயுமே என்எஸ்சி மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ்லேயுமே எப்படியெல்லாம் வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாங்க. ஒரு ட்ரைனிங்காக, ஒரு ட்ரைனிங் கோர்சஸ்க்காக ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ. அந்த பர்டிகுலராக உண்டான வீடியோ இது. ஏன்னா பார்த்திங்கன்னா புதுசாக வர நண்பர்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே ட்ரேட் பண்ணுறவங்க, ஏற்கனவே ப்ராஃபிட்டபிள் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஓகே. அதாவது கடந்த ஒரு 3 நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்எஸ்சி மார்க்கெட் ரொம்ப சர்வீஸ் வந்துச்சிட்ருக்கு. ஏன்னு கேட்டால் மார்க்கெட் ஹை போயிட்டு திரும்ப எகைன் வந்து கீழே சர்வீஸ் வந்துக்கு எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது பார்க்குற போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 நாளையும் பார்த்திங்கன்னா ஒரு 2600 பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் சரிஞ்சிருச்சு. இன்னும் மார்க்கெட் சரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது, சரிங்களா? மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகும் எப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ன டெய்லியும் வந்து, அதாவது இன்டர்டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 to 20,000 ரூபா வச்சு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத அடிப்படை விஷயத்தை சரியாக சொல்லிக் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது, புதுசாக வரவங்க புரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 100% கான்ஃபிடென்ட்ல இருந்தால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். கான்ஃபிடன்ஸ் லெவலோடு இருங்க, பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க, ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயமே மெயின் மார்க்கெட்டில். நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, பாசிட்டிவ் மைண்ட் இல்லாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன ரிஸ்க் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடிங் புக் பண்ணியாகணும். எல்லா நேரமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது, ரிஸ்க்காக இருக்கும். அந்த ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நான் வந்து சரியான இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறது, எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடிப்படை பயிற்சி வாய்ப்பில் சொல்லி கொடுத்து வந்துருக்கோம், சரிங்களா? இதை யூஸ் பண்ண நிறைய நம்பர்கள் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணுறாங்க. சின்ன ரிஸ்க் வச்சு எப்படி மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறத நம்ம வந்து தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்னா கண்டென்ட் நம்ம வந்து சொல்ல போகிறோம், சரிங்களா? அதனால் வந்து புதுசாக வர்றவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. வாய்ப்புகள் எப்போதுமே கிடைக்காது, கிடைக்கிற போது யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட்டில் நிஃப்டி 50 பார்த்துட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27th 9:15 ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஒரே மாதிரி போகாது. இன்றைக்கி செல்லுனா பார்த்திங்கன்னா மணி நாளைக்கு பையாக இருக்கும், ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எக்கனாமிக் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சு தான் எல்லாமே மாறுது. பேங்க் செக்டரில் எப்படி இருக்கும் அது தகுந்த மாதிரி தான் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய 50 கம்பெனிகள் இந்தியாவோட 50 நிஃப்டி 50 கம்பெனியோட டர்ன் ஓவர் எப்படி இருக்குது அப்படி தகுந்த சார்ட் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் மாறிட்டே இருக்கும், சரிங்களா? நம்ம வந்து 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் மார்க்கெட் எங்கெங்கே மார்க்கெட் உங்களுக்கு அப்சன் டவுன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து எந்த நேரத்தில் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து அடிப்படை விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து வகுப்புகள் தேவைப்படுது, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை வந்து சார் உங்களுக்கு நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறவங்க, நமக்கு கால்ஸ் வேணுந்தால் போதுங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம தொடர்கொள்ளலாம். நம்மளுக்கு வந்து கால் சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் சப்போர்ட் போயிட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் கால்ஸ் எடுத்தும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டவங்க, தெரிஞ்சுட்டு பழகிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ண விருப்பறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயத்தை வந்து தான் நம்ம டெக்னிக் எடுக்க போகிறதில்ல, சரிங்களா? நம்ம டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியை சொல்லிக் கொடுக்க போகிறோம், சரிங்களா? உங்களுக்கு அதாவது குளோபல் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது, இண்டெக்ஸஸ், டவ் ஜோன்ஸு அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. சரி, நிறைய சொல்லுவாங்க, நிறைய கற்றுக்கணும், நிறைய வந்து நிறைய அறிவு நாலேஜ் வளர்த்துக்கணும், நியூஸ் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேண்டியதே கிடையாது, சரிங்களா? நம்மளோட மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஃபினான்ஸ் நிஃப்டி ஆகட்டும், மூணு செக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி லாப், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுத்து வந்துட்டுருக்கோம். நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது சப்போர்ட் வேணுன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள்.
புதுசாக வரவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எப்படியோ இந்த சரியான முறையில் கொண்டு போகணும், லைஃப் லாங் வந்து டெய்லி எவ்ரிடே உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் சரிங்களா. அதை எவ்ரிடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக வந்து நீங்கள் சப்போர்ட் வாங்கிக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஆடியோ போட்டு கேட்டு நீங்களே ஓனர் ட்ரேட் எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் நாலேஜ் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரேடிங்கில் சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி அதாவது மார்க்கெட் நெகட்டிவ் மார்க்கெட் இருந்தாலுமே நாம் வந்து பாசிட்டிவ் எடுத்துகிட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதனால் வந்து உங்களை தொடர்ச்சியை வாட்ச் பண்ணுவோம். கற்றுக் கொடுத்தாலும் வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா. அதை கற்றுக் கொடுக்குறோம்னு நம்ம நிறுத்திக்க மாட்டோம். நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, நம்ம அப்படிலாம் கிடையாது. லைஃப் லாங் வந்து வந்து உங்களுக்கு நம்ம ட்ரெயினிங்குள்ளே வர பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டினியூட்டியாக வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். லைஃப்பில் நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் எல்லா தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மொழிகள் தடை கிடையாது, படிப்பறிவு முக்கியம் கிடையாது. இதில் அடிப்படை அறிவு இருந்தாலும் போதும், நம்ம தெரிஞ்சுட்டு கற்றுட்டு ஷேர் பண்ணாலும் போதும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு தமிழனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம சேனல் தூங்கப்பட்டு நல்லபடியாக எஜுகேஷன் கொடுத்து வந்துட்டுருக்கோம் சரிங்களா. அதனால் நீங்கள் நல்லா கற்றுட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் பணம் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும் சரிங்களா. டெய்லியுமே வந்து ப்ராஃபிட் எடுக்கிற முடியும், கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும். தொழில் அனுபவத்தை கற்றுட்டு நீங்கள் நல்லபடியாக நல்ல விதமாக வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் இதில் சரிங்களா. அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருக்கணும். மார்க்கெட்டில் என்றைக்குமே அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ட்ரெண்டுங்கிறது அப்பப்போ மாறி மாறி போயிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து கற்றுக்கூடியது நம்ம கிளாஸு, டெக்னிக் கிளாஸ் நம்ம கற்றுட்டா மட்டும்தான் வந்து ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். என்றைக்குமே வந்து கால் ஸ்விங் பண்ணுறது நம்ம நாளைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாதுங்க தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா. முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, வெல்கம்.